ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வ்ளாகில் நம்ம கிண்டி ஸ்னேக் பார்க்கான வ்ளாக் பார்த்தோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு போயிட்டுருக்கோம். டிக்கெட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 20 அண்ட் சைல்டுக்கு வந்து 10 ரூபீஸ். இப்போ உள்ளே என்ட்ரி ஆனதுமே நம்ம பேக் செக் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அதாவது கவர் பிளாஸ்டிக் பாட்டில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க நம்மளுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறாங்க. ஒரு ஒரு கவருக்கும் ஒரு ஒரு பாட்டில், அதாவது பிளாஸ்டிக் பாட்டில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 10 ரூபீஸ் பே பண்ணோன்னா ஸ்டிக்கர் அதுக்கு ஒட்டி கொடுத்துருவாங்க. அதை நம்ம வெளியே போகும்போது அந்த கவரையோ இல்லை அந்த எம்டி பாட்டிலையோ காமிச்சுனா அந்த 10 ரூபீஸ் நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. இது ஒரு நல்ல விஷயம். பிளாஸ்டிக் பொருட்களை வந்து நம்ம கீழே போடக்கூடாது அப்படின்றதுக்காக. சாம்பார்க்குள்ளே வந்து நிறைய இந்த மான் வெரைட்டிஸ், அப்புறம் வந்து மயில், அப்புறம் குரங்குங்க, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஆனால் வந்து இது சுற்றுறது ரொம்ப லேட்டாகிச்சு, ரொம்ப டயர்டாகிட்டோம் இதே வரத்துக்குள்ளே. அப்புறம் சில்ட்ரன்ஸ்க்கான ப்ளே ஏரியா வந்து ரொம்ப ப்ராடாக கொடுத்துருந்தாங்க, நல்ல பெருசாக கொடுத்துருந்தாங்க. ஸோ கிட்ஸு வந்து விளையாடணும் அப்படின்னா நம்ம தாராளமாக சில்ட்ரன்ஸ் பார்க்கு கூட்டிகிட்டு போகலாம். இங்கே கிட்ஸு மட்டும் இல்லை, நம்மளும் தாராளமாக விளையாடலாம். இன்னொன்று முக்கியமான விஷயம், குழந்தைங்களை விளையாடுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து வெயில் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த சர்க்கஸ்லலாம் பார்த்திங்கன்னா அது இரும்பும் இருக்குது, பிளாஸ்டிக்கும் இருக்கும். பாப்பா வந்து ஃபஸ்ட்டு டைம் விளையாடும் போது அவள் இறங்கவே இல்லை. அப்புறம் என்ன நான் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது பயங்கர ஹீட்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு குழந்தைங்களை அதில் உட்கார வச்சு சர்க்கஸ் பண்ணுவீங்க. நான் போன வளாகில் சொல்லியிருப்பேன் கொஞ்சம் நெகட்டிவிட்டியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அது ஒன்றும் இல்லை. இதுதான் எங்கே பார்த்தாலும் ஜோடி ஜோடியாக உட்காந்துட்டு அன்வான்ட் திங்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஒரு குழந்தைங்க வர பார்க்கு, சில்ட்ரன்ஸ் பார்க்குக்குன்னு ஏன் தான் இருக்குது அதுக்கு பேருன்னு தெரியல. ஸோ அதையும் பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒஸ்ட் பிஹேவியராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்தாங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி கப்பலாக அங்கங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் பார்க்க ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம குழந்தைங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாமா? நல்லதே நடக்கட்டும். ஓடி நேர் பாதே நெருப்பு கோழி. ஈமு ஈமு கோழி. நெருப்பு கோழி நெருப்பு வருமா அதனால? என்னது மறுபடியும் கேளுங்க. நெருப்பு கோழி போட்டுறாங்க, நெருப்பு வருமா அதனால? போய் கிட்ட போய் பாருங்க, தொட்டு பாருங்க. இல்லைன்னா தொட்டு தொட தூரம் நெருப்பு கோழி. பாப்பாக்கு ஒரு கட்டத்துக்கு மேல மேடம் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. ஸோ அவங்கள கொஞ்ச நேரம் அவங்க டேடி வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு நடந்துட்டு இருந்தாங்க. ஸோ இங்கேயும் வந்து ஸ்னேக் பார்க் மாதிரி, அதாவது கொஞ்சமாக ஸ்னேக்ஸும் வச்சுருக்காங்க. ஃபைனலாக வெளியே வந்துட்டோம் நாங்கள். நான் ரொம்ப டயர்டாயிடுச்சு. வெளியே வரும்போது நாங்கள் அந்த கார்ன் பால்ஸு எடுத்துகிட்டு போனோம் இல்லையா, அந்த சிப்ஸ் கவரு, அதை வந்து இங்கே கொடுத்துட்டு 10 ரூபீஸ் வாங்கிட்டோம். இது கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும், மதிக்கவும் செய்யணும். ஏன்னா வந்து ஒரு நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளே தான் அவங்ககிட்ட 10 ரூபீஸ் வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் பைக்கில் வெளியே கிளம்பிட்டோம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஒரே ஒரு சஜஷன்ஸ் மட்டும் சொல்கிறேன், சில்ட்ரன்ஸ் பார்க் போகிறவங்க ஒன்று ஸ்னேக் பார்க் போங்க, இல்லைனா வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு போங்க. எங்களை மாதிரி ரெண்டு பார்க்குக்குமே போனீங்கன்னா செம்ம டயர்டாகி தான் வெளியே வருவீங்க. அது என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வ்ளாக். கண்டிப்பாக இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் அடுத்தடுத்த நிறைய வ்ளாக்ஸ் பார்க்கணும் நம்மளது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.